தாயே ஆண்டாளே, ஸ்ரீவில்லி புத்துராண்டாளே, அருளும் அழகே ஆண்டாளே, நின் திருவடி சரணம் சரணமம்மா. சுடி கொடுத்த சுடர் கொடியாம் கோதை நாச்சியாரின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நற்பவி பணத்தை ஈர்க்கும் கலை நிகழ்ச்சிக்குள் பிரவேசிப்போம். பணம் மட்டும் இருந்தா போதுமாங்க, நம்ம எல்லாருமே 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரெய்கி ஹீலர், டேரட் ஜோதிட ஆலோசகர், மிருக நந்தி நாடி ஜோதிடர், இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான விஷயங்களை தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் பர்சன், எஸ் டாக்டர் ஸ்ரீ டி சரவணாதேவி அம்மா அவர்கள் இங்க வருகை தந்திருக்காங்க. வாங்க அம்மாவை சந்திக்கலாம், நம்ம எல்லாரும் நிம்மதியா வாழலாம். வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வலமாக செய்பவளே தேவி, உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். வாழ்க நற்பவி. யோகிராம் சுரத்குமார் சொல்லுங்கம்மா. பலதரப்பட்ட பூக்கள் இணைவது கதம்பம், அதே மாதிரி பலதரப்பட்ட குணாதிசயங்கள் நிறைந்த மனிதர்கள் இணைவதுதான் ஒரு அழகான குடும்பம் இல்லைங்களா? அதனாலதான் குடும்பம் ஒரு கதம்பம் அப்படின்னு அப்பவே சொல்லிருக்காங்கம்மா. ஆனா இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்க எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது, இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுங்கம்மா. நிச்சயமா, இதுக்கு இருப்பியல் வாசுவின் படி நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். நம்ம இருப்பியல் வாசுல ஒவ்வொரு நிகழ்ச்சியில என்ன சொல்லிட்டு இருக்கோம், வீட்டுக்கு வெளியில சரௌண்டிங்ல சுற்றுப்புற வாசு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுங்க. வடக்குடன் தெற்க கம்பேர் பண்ணி பாருங்க, கிழக்குடன் மேற்க கம்பேர் பண்ணி பாருங்க. சரௌண்டிங்ல வீட்டுக்கு வெளியில உள்ள இடத்தை, காலி இடத்தையோ அல்ல பக்கத்து வீட்டோட காம்பவுண்டுக்குள்ள இருக்கிற இடத்தையோ நீங்க வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. அதாவது கிராவிட்டி வந்து வடக்கு பக்கம் அதிகமா இருக்கணும், அதிக பள்ளமான அமைப்புல இருக்கணும் வடக்கு. அது போல மேற்கு தெற்கு அப்படிங்கிற இடம் கொஞ்சம் உயரமான இருக்கணும், அந்த இடத்துல வந்து கிராவிட்டி குறைவா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு கான்செப்ட். அது போலவே கிழக்கு பகுதி கிராவிட்டி அதிகமா வச்சிருக்கணும், பள்ளமா இருக்கணும். தெற்கு மேற்கு பகுதி உயரமா இருக்கணும், கிராவிட்டி குறைவா இருக்கணும். இதுதான் கிராவிட்டியில நம்ம செக் பண்ணி சரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது வீட்டுக்கு வெளியில சரௌண்டிங்ல அப்படிங்கறத கவனத்துல வச்சு இதை செக் பண்ணி கரெக்ட் பண்ணும் போது நிச்சயமா இந்த குடும்பம் கதம்போங்கிறத விட குடும்பம் ஒரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற மாதிரி மிக சிறப்பான பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் இந்த சரௌண்டிங்ஸ் வச்சிருக்கு, இந்த சுற்றுப்புற வாஸ்து வச்சிருக்கு. அப்ப இந்த சுற்றுப்புற வாஸ்து அந்த அந்த அமைப்பை பயன்படுத்தி நம்ம காம்பவுண்டுக்குள்ள அந்த சுற்றுப்புற வாஸ்து கொடுக்குற அந்த ஆற்றலை நம்ம மனை உள்வாங்கி நம்ம எப்படிலாம் அது நம்ம மூலமா சிறப்பா வாழலாம் அப்படிங்கறது இந்த இருப்பியல் வாஸ்துல முதல முக்கியமான ஒரு அம்சமா இருக்கு. இதை வந்து சரியா புரிஞ்சுக்கிட்டு இதன்படி நீங்க வந்து வீட்டுக்கு வெளியில கரெக்ஷன்ஸ் பண்ணினீங்கனாலே 100% வெற்றிகரமான வாழ்க்கையை எல்லாருமே வாழ முடியும் இருப்பியல் வாஸ்துவின்படி. நன்றி, வாழ்க நற்பவி. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு நீங்க சொல்றத கேட்கும் போதே அவ்வளவு ஆனந்தமா இருக்குமா. நாங்க எல்லாருமே ஆனந்தமா நிச்சயமா வாழ்வோங்கிற நம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் எங்க மனசுல எழுதமா. பொதுவாவே வீட்டுல இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னாக்கா, கடன் வாங்கும் போது நல்லா இருக்கு, திருப்பி கொடுக்கணும்னா தான் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எழுந்து வருதம்மா. இதற்கும் உங்களுடைய இருப்பியல் வாஸ்து தீர்வை கொடுக்குமா? நிச்சயமா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பம் அப்படின்னா 3 விஷயங்கள்ல தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஒன்னா ஃபர்ஸ்ட் வந்து பணம், பணம் பண பிரச்சனைகளாலதான் எல்லா பிரச்சனைகளையும் வந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல. அது போலவே அந்த இடத்துல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உறவுகள்ல பிரச்சனை இருக்கும். இதன் மூலமாக குடும்பத்துக்குள்ள ஒரு உறவுகள்ல பிரச்சனை இருக்கும், அல்லது குடும்பத்தை தாண்டி சுற்றுப்புறம் அவங்களோட உறவுக்காரங்க கிட்ட பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருப்பாங்க. அதை அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த வேலை வாய்ப்பு, திருமணம், இது போன்ற நிகழ்வுகள், இந்த மாதிரி முக்கியமான அம்சத்துலதான் ஒவ்வொரு வீடுகளும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க. இந்த பிரச்சனைகளை நிரந்தரமா தீர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டை சுற்றி உள்ள சுற்றுப்புற இருப்பியல் வாஸ்து. அதனாலதான் நம்ம வந்து இதை வந்து கிராவிட்டி செக் பண்ணணும். வடக்குக்கு வடகிழக்குக்கு வடமேற்க கம்பேர் பண்ணுங்க பாருங்க. வடகிழக்கு விட வடமேற்கு உயரமா இருக்கணும், வடமேற்கு விட தென்கிழக்கு கொஞ்சம் உயரமா இருக்கணும், தென்கிழக்கு விட தென்மேற்கு உயரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கோம். அதை வந்து நீங்க நிறைய பேர் பொருத்தி பாக்குறீங்க, உங்க வீட்டோட பொருத்தி பார்த்துட்டு எங்க வீட்டுல இது போல வடகிழக்கு விட வடமேற்கு பள்ளமா இருக்கு, அந்த இடத்துல வந்து ஒரு நாங்க குழி போன்ற அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம், கிணறு இருக்கு, போர்வெல் இருக்கு, நாங்க என்ன பண்ணலாம், நீங்க சொல்ற அனைத்து விஷயங்களும் எங்க வாழ்க்கையில நடந்துட்டு இன்றைய நாள் வரைக்கும் இந்த இருப்பியல் வாஸ்து ஆரம்பிச்ச சமீப காலத்துல தான் நம்ம இதை பேச ஆரம்பிச்ச
வச்சோம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பல வெற்றியாளர்களை உருவாக்கக்கூடிய நிரந்தரமான ஒரு அம்சம் இந்த இருப்பியல் வாஸ்து இருக்கு. இதை பயன்படுத்துறவங்களுக்கு நிரந்தர தீர்வு. நன்றி. வாழ்க நற்பவி. கிராவிட்டி சரியா இருந்தாலே வாழ்க்கை முழுவதும் பாசிட்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நீங்க ஒரு இருப்பியல் வாஸ்து அதிசிறந்த வல்லுநர் இல்லைங்களா? அதனால இந்த கேள்வி நான் கேட்கிறேன். இப்போ வீட்டுல இருக்கிறவங்க கூட பிரச்சனைகளுக்கு அடுத்த ஒரு மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வேலை வாய்ப்பு. படிச்சதுக்கேத்த வேலை கிடைக்கல, அப்படியே வேலை கிடைச்சாலும் ப்ரமோஷன் கிடைக்கல, ப்ரமோஷன் கிடைச்சா சம்பளம் வரல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இவங்களை பின்னி பிணைந்து இருக்கம்மா. இதற்கு கிராவிட்டி மூலமா தீர்வு கொடுக்க முடியும். நிச்சயமா கொடுக்க முடியும். வடகிழக்கு வடமேற்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சுற்றுப்புற வாஸ்து சரௌண்டிங் வாஸ்து அந்த இடத்துல வந்து இந்த கிராவிட்டி எப்படி இருக்கு, வடகிழக்கு விட வடமேற்கு உயரமா இருக்கு அப்படிங்கறத சரௌண்டிங் வாஸ்துல ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதன் பிறகு வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில உள்ள இந்த இடத்துலயும் நம்ம பார்க்கணும். அந்த வடகிழக்கு விட வடமேற்கு நிறைய இடங்கள்ல பள்ளமா தான் வச்சிருப்பாங்க, அல்லது அந்த இடத்துல வீட்டுக்கு உள்ளேயும் டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அமைக்கும் போது அந்த இடத்துல தண்ணி போறதுக்காக ஒரு பள்ளம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்திடுவாங்க. இதுவும் வந்து அந்த இடத்துல இந்த வேலை தொடர்பான பாதிப்புகளை கொடுக்கறதுக்கும், தொழில் செய்யறவங்களா இருந்தா அதுல இருந்து அதுல வந்து டிரான்சாக்சன்ல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கும், கடனை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும், தோல் நோய்கள் சம்பந்தமான அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் நோய்கள் பிளஸ் வந்து இருதய சம்பந்தமான அனைத்து விஷயங்கள், நகரும் உறுப்புகள் ஏற்படுத்தக்கூடிய எல்லா நோய்களும் இந்த வடமேற்கு பாதிப்பு இருக்கும் போது நிச்சயமா அந்த இடத்துல நோய்களுக்கும் காரணமாகிறது இந்த வடமேற்கு வாஸ்து. தொழில் முறையிலேயே முடக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த வடமேற்கு வாஸ்து. வேலை சார்ந்தவங்களுக்கு வேலை கிடைப்பதில் தடையை ஏற்படுத்தக்கூடியதும் இந்த வடமேற்கு வாஸ்து. இந்த இருப்பியல் வாஸ்து படி கிராவிட்டி செக் பண்ணி இதை வீட்டுக்கு வெளியில ஃபர்ஸ்ட் சரௌண்டிங்ஸ்ல நம்ம மாற்றம் பண்ணும் பொழுது நிச்சயமா இதுல ஒரு தீர்வு ஆரம்பமாயிரும். அதன் பிறகு வீட்டுக்குள்ள நம்ம வந்து இந்த வடகிழக்க வடமேற்கோட கம்பேர் பண்ணி கரெக்ஷன் பண்ணலாமா, நிச்சயமா நீங்க சொல்ல எல்லா விஷயங்களிலுமே நிரந்தரமான வெற்றி, விஸ்வரூப வெற்றி அடைய முடியும். நன்றி. வாழ்க நற்பவி. வெற்றி மீது வெற்றி வந்து எங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உங்களை சேரும். பிரபஞ்சத்துக்கு சேருங்கம்மா. சொல்லுங்க. கருவிதான் நார்மல் வாஸ்துக்கும் இந்த இருப்பியல் வாஸ்துக்கும் என்னமா வித்தியாசம், அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட்லயும் எப்படி வித்தியாசம் தெரியும்? நார்மல் வாஸ்து அப்படிங்கறது நம்ம ஜெனரலா நம்ம கவனத்தை வைக்கிறது நாலு கார்னர் 90 டிகிரி வச்சிருவாங்க, சதுரம் செவ்வகமா வீடு அமைச்சிருவாங்க, வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் விட்டுருவாங்க. இதெல்லாம் நார்மல் வாஸ்துல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த வாஸ்துதான். அதை தாண்டி இன்னைக்கு வந்து இன்னொரு பரிமாணத்துல நம்ம இந்த வாஸ்துவை, அதாவது 100% வெற்றி கிடைக்கல ஒரு நபருக்கு, நம்ம 100 பேருக்கு வாஸ்து பார்த்து கொடுக்கறோம்னா அது 10 பேர் தோல்வி அடைஞ்சாலும் அது நம்ம தோல்வி தான். அப்ப அந்த இடத்துல எல்லாரையுமே, ஒரு நபர் கூட இதுல விட்டு போக கூடாது, எல்லாருமே அந்த வெற்றியை அவங்க வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு கண்ணோட்டத்துல இருக்கும் போதுதான் இந்த இருப்பியல் வாஸ்து எனக்கு கிடைச்சது. என்னோட குருநாதரோட வழிகாட்டுதலோட இது ரொம்ப மைன்யூட்டான விஷயம். இது வந்து வீட்டுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் கரெக்ஷனே கிடையாது, வீட்டுக்கு வெளியில சரௌண்டிங்ஸ், அந்த வீடு எந்த நிலையில இருந்தாலும், காம்பவுண்ட் இருந்தாலும் இல்லைனாலும், வீட்டுக்கு வெளியில உள்ள சுற்றுப்புறத்தை சரி பண்ணும் பொழுதே அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கறது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லிட்டு வரேன். அப்ப இந்த சுற்றுப்புற வாஸ்தின் மூலம், அப்ப நம்ம வீட்டுக்குள்ள கரெக்ஷன் பண்ணாமையே வெளியில சிம்பிளா கரெக்ஷன் பண்ணும் போதே இதுல வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா அது நல்ல ஒரு தீர்வா இருக்கு. அப்ப இந்த இருப்பியல் வாஸ்து மூலமா எல்லா விஷயத்துக்குமே எல்லா இடங்களிலுமே தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ள வருது. அதை நான் மக்களுக்கு சொல்லும் போது, வீட்டுக்கு வெளியில சின்னதா ஒரு கரெக்ஷன் பண்ணும் போதே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பொழுது தொடர்ந்து வீட்டுக்குள்ளேயும் கரெக்ஷன் பண்ணி நிரந்தரமான பரிகாரம் இல்லாத வாஸ்துவின் மூலமாக நல்ல பலனை அனுபவிக்கிறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள நிறைய இடிச்சு நீங்க இதை சரி பண்ணணும் அது சரி பண்ணணும் போது நான் அதை தயாரா இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துலதான் பரிகாரம் எங்களுக்கு சொல்லுங்க, கோவில் சொல்லுங்க, இது மூலம் ரொம்ப நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும் போது சில பரிகாரங்களை நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஆனா இப்ப வந்து நான் வந்து முழுமையா அந்த பரிகாரத்துக்குள்ள கிடையாது, வாஸ்துவிற்கு பரிகாரமே கிடையாது. நீங்க வந்து நிச்சயமா இந்த வீட்டுக்கு உள்ள இடிக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமா இருந்த பட்சத்தில் மெதுவா செய்யுங்க. ஏன்னா வீட்டுக்கு வெளியில ஒரு கரெக்ஷன் பண்ணி உங்களோட விஷயங்கள்ல ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் போது உங்களுக்கு முழுமையா நம்பிக்கை வந்துடும். அப்ப நீங்க எவ்வளவு செலவானாலும் வீட்டுக்குள்ள இடிச்சு செய்யற வேலையை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா முழுமையானது ஒரு தீர்வு, உங்க வாழ்க்கையில எல்லாமே அடுத்தடுத்து வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருப்பீங்க. கர்மாப்படி நீங்க வந்து சில பலன்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தாலும் அதை கடந்து போகக்கூடிய எளிமையான ஒரு தீர்வை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனநிலைக்கும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான முக்கியமான ஒரு அம்சத்தையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியது இந்த இருப்பியல் வாஸ்து. அதனால தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில சொல்ற வெளிப்புற வாஸ்துவை நீங்க கரெக்ட் பண்ணும் போதே நிச்சயமா நல்ல தீர்வு, நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். நன்றி. வாழ்க நற்பவி.
இருப்பியல் எளிமை ஆனா வலிமை அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. அம்மா, எனக்கு கவிஞருடைய ஒரு பாடல் ஞாபகம் வருது, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லைன்னு. ஆனா எங்க கிட்ட ஒரு அழகான நிலம் வாங்கணுங்கிற மனமும் இருக்கு, கை பாக்கெட்ல வந்து பணமும் இருக்கம்மா. ஆனா வாங்கக்கூடிய சூழல் நிறைய பேருக்கு கை கூட மாட்டேங்குது, இதற்கு தீர்வு என்ன? நிச்சயமா, அதுக்கும் அவங்க குடியிருக்கிற அந்த வீட்டோட வாஸ்துதான் காரணமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து பணம் இருந்தாலுமே கூட அந்த மனம் இல்ல அப்படின்னாலும் அந்த இடத்துல ஒரு தடைப்படும். யாராவது ஒருத்தருக்கு அதை வாங்கக்கூடிய அந்த தடைகளை ஏற்படுத்தக்கூடிய மனநிலையில் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா, அவங்க ஒரு வீடு ஏற்கனவே பழைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டு மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுருப்பாங்க. இந்த வீட்டில் எல்லாமே சௌகரியமாக இருக்குது, பக்கத்தில் எல்லாம், அதாவது எல்லா ஷாப்பிங் போகிறதுக்கோ எல்லா வசதி வாய்ப்புகளும், ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே இந்த வீட்டுக்கிட்ட இருக்குது. சில பேர் வாடகை வீட்லேயே கூட அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் வச்சுருப்பாங்க. அது போல் வச்சுக்கிட்டு ஒரு வீடை தேடிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக எந்த நிலையிலுமே உங்களுக்கு வீடு கிடைக்காது. அப்போ அந்த இடத்துல, அந்த இடத்த விட்டு இந்த வேறு இடம் நம்ம வாங்கி கட்டி போனால் இதை விட சிறப்பான வாழ்க்கை நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்கள் மனசு கொண்டு வந்துட்டு, இந்த வீட்டு ஏற்கனவே நீங்க குடியிருக்கிற வீட்டு மேல இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்டை டிட்டாச் பண்ணுனீங்கன்னா, அழகான சிறப்பான மனை உங்க வாழ்க்கையில நிச்சயமா உங்களுக்கு இந்த இயற்கை கொடுக்கும், பிரபஞ்சம் கொடுக்கும். அதன் பிறகு அழகான இருப்பியல் வாஸ்துப்படி ஒரு நல்ல வீடு அமைத்து சிறப்பான விஸ்வரூப வெற்றியுடைய வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி, வாழ்க நற்பவி. அழகான கனவு இல்லம்னு சொல்லும் போதே எங்க கண்கள் முன்னாடி அந்த எங்களுடைய கனவு இல்லம் வந்து நிக்குதம்மா. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க. அம்மா, நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னாக்க பெண்கள் நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாம் அவங்களுடைய பையன் ஆண்கள் வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா வேலையில இருப்பாங்க, எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு காணல் நீரா போயிட்டே இருக்குமா, இதற்கான தீர்வு என்ன? நிச்சயமா, அது ஒவ்வொரு பகுதி, அதாவது பெண் அந்த வீட்டோட முதல் பெண் வாரிசார்னா இந்த பாதிப்பு அடையக்கூடிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா வீட்டோட வடகிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி. அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் அந்த வீட்டோட பொருத்தி பார்த்து நிச்சயமா, அதாவது நார்மல், அதாவது நிரந்தரமான ஒரு விஷயத்தை தான் அந்த வீடு வந்து கொடுத்துட்டு இருக்கா, இல்ல அந்த வீடு வந்து அவங்களுக்கு எதிரடியா வேலை செஞ்சிட்டு இருக்கதா அப்படிங்கறத இந்த டிகிரி வைஸ் நம்ம பார்க்கும் போதும், இந்த டைமென்ஷன்ஸ் போட்டு பார்க்கும் போதும் நிச்சயமா அதுல வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணும் போது, தவறான இடத்துல ஒரு என்ட்ரி வரும், அந்த தலைவாசல் ராஜநிலை கொடுத்திருந்தாங்கன்னா கூட அந்த இடத்துல ஒரு அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்காது. சில பேர் வந்து வாஸ்துப்படி மாத்திரன்னு சொல்லிட்டு நார் நல்லாவே இருந்திருக்கும் ஒரு இடம், அதை ஆனா வந்து உச்சவாசல் வைக்கிறேன்னு நகர்த்தி வைப்பாங்க. ஆனா அந்த இடத்துல பாதிப்புகள் வந்து வர்றதை நானே கண் கூட பார்த்திருக்கேன். ஆனா அந்த வீட்டுக்கு இன்னைக்கு வந்து நான் இந்த டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு பார்க்கும் போது அந்த ராஜநிலை ஏற்கனவே இருந்ததே அவங்களுக்கு பர்ஃபெக்டா இருந்தது. ஆனா அவங்க உச்ச வாசல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நகர்த்தி வைக்கும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து நீச்ச பலன்களை கொடுக்கற மாதிரி அமைஞ்சிருது. இது போன்ற வடக்கு பகுதியில, வடகிழக்கு சார்ந்த பகுதியில இது போல தவறுகள் ஏற்பட்டால் அந்த வீட்டோட முதல் பெண் வாரிசுக்கு இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல தடைகள் தாமதங்கள் ஏற்படும். அதோட தென்மேற்கு சார்ந்த தெற்கு பகுதியும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. அது சரியா அமையல, அங்க வந்து கிராவிட்டி ரொம்ப குழியா இருந்து அப்படின்னாலும் அந்த கிராவிட்டி அதிகமா வாங்கிட்டு இருக்கும். அப்ப அந்த இடத்துல வந்து அந்த பெண்ணுக்கு, அந்த பெண்ணால அந்த குடும்பத்துக்கு ஒரு அவமானங்கள், அந்த குடும்பத்துக்கு வந்து திருமணம் ஆகாமே இருக்குன்னு எல்லாரும் பேசி அந்த பொண்ணு மனசு சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இந்த தென்மேற்கு தெற்கு பகுதி அந்த பெண்ணோட வாழ்க்கையில கொடுக்கும். இதுக்கு எல்லாமே நம்ம பர்ஃபெக்டா ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த வீட்டுக்கு இருப்பியல் வாஸ்துப்படி டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் போட்டு பார்க்கணும். ட்ரூ நார்த்ல இருக்க அந்த வீடு அப்படிங்கறத செக் பண்ணணும். அதாவது வடக்கு ட்ரூ நார்த்தா இருக்கா, இல்ல இருந்து லெப்ட் திரும்பியிருக்கா, ரைட்டு திரும்பியிருக்கான்னு பார்த்து அந்த வீட்டுல அந்தந்த இடங்களுக்குரிய விஷயங்களை அந்தந்த இடங்கள்ல அமைக்கணும். அப்படி அமைக்கும் பொழுதும் சுற்றுப்புற வாஸ்து செக் பண்ணி கிராவிட்டி வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நம்ம வந்து 1, 2, 3 அப்படிங்கிற அந்த நிலையில வந்து நம்ம செக் பண்ணி கரெக்ட் பண்ணும்போது நிச்சயமா அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான சிறந்த வாழ்க்கை அடைய வாழக்கூடிய அமைப்புள்ள ஒரு நல்ல வரன் அமைந்து சிறப்பான திருமணம் நடைபெறும். வாழ்க நற்பவி. சரியான நபரை, உங்களை மாதிரி நபரை தேர்ந்தெடுத்து சரியான விஷயங்கள் செய்யும் போது நிச்சயமா வாழ்க்கையும் சரியா சுவையா தான் போகும் அப்படின்னு தெளிவான விளக்கம். இதுல ஆண்கள் அப்படிங்கிற பட்சத்துல அங்க உள்ள ஆண் குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது முதல் ஆண் வாரிசுனா நம்ம வந்து வடகிழக்கு சார்ந்த கிழக்கு பகுதி சொல்றோம். இரண்டாவது ஆண் வாரிசுனா தென்கிழக்கு சார்ந்த, அதாவது கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு பகுதி நம்ம சொல்றோம். மூன்றாவது ஆண் வாரிசுனா வடமேற்கு சார்ந்த மேற்கு பகுதியை நம்ம சொல்றோம். இது போல ஒவ்வொரு நபர்களுக்கும் உரிய ஒரு பகுதி அப்படிங்கிறது இந்த இருப்பியல் வாஸ்துல இருக்கு. அதை வந்து ரொம்ப மைன்யூட்டா நம்ம வந்து அதை வாட்ச் பண்ணி இந்த டைரக்ஷன்ஸை பொருத்தி பார்த்து செக் பண்ணி சரி பண்ணணும்னா எல்லாருக்குமே எல்லா நிலையிலும் விஸ்வரூப வெற்றி. நன்றி, வாழ்க நற்பவி.
வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. அம்மா அடுத்ததாக நம்முடைய அன்பு நேர் ஹைதராபாத்ல இருந்து ஜோதி அம்மா எழுதியிருக்காங்க. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ செலவு அதிகமாயிட்டே போகுதம்மா, அதுக்கு நீங்க தான் இருப்பியல் ரீதியாக ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையோட கேட்டிருக்காங்க. நிச்சயமாங்கம்மா, இருப்பியல் வாஸ்துப்படி உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற இந்த பகுதி வந்து வடமேற்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வடமேற்கு பகுதி வந்து வடகிழக்கோட கம்பேர் பண்ணணும், தென்கிழக்கோட கம்பேர் பண்ணணும். இது என்ன திரும்ப திரும்ப இந்த வந்து வடகிழக்கு தென்மேற்கு அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆனாலும் பொறுமையா நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த விஷயத்த உங்க வீட்டோட பொருத்தி பாருங்க. உங்க வீட்டோட வடகிழக்கு எது, தென்கிழக்கு எது, வடமேற்கு எது, தென்மேற்கு எது அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் சொல்ற விஷயங்களை உங்க வீட்டோட பொருத்தி பாருங்க. எப்பவுமே வடகிழக்கு வந்து கொஞ்சம் பள்ளமா இருக்கணும், அந்த இடம் சுத்தமா இருக்கணும், வெயிட் எதுவும் வைக்காதீங்க. இது போன்ற பல கருத்துக்கள் பல நேரங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். இது போலவே வடமேற்குன்னு பார்க்கும்போது நீங்க ஒரு டாய்லெட் அமைக்கிறீங்க அப்படின்னா அங்க வந்து பள்ளமா அமைச்சிருவீங்க தண்ணி போகணும் அப்படிங்கறதுக்காக. அதே மாதிரி அந்த தண்ணி போகக்கூடிய அந்த அந்த என்ன சொல்றது அந்த வாய் அந்த சாரி தண்ணி போகக்கூடிய அந்த பைப்லைன் வந்து ரொம்ப கவனிக்கப்படும். அது நீச்ச பகுதியில் இருந்தாலும் அதுவும் ஒரு என்ட்ரியா தான் நம்ம இந்த இடத்துல கவனத்தை கொண்டு வந்துருவோம். அப்ப அது போன்ற சின்ன சின்ன தவறுகள் பெரிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்படி வீட்டுக்குள்ள ஏற்கனவே அமைச்சாச்சு வடமேற்குல இது போல தாழ்வான ஒரு பகுதியை நம்ம அமைச்சிட்டோம் அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா ஒரு விண்டோ கன்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இருப்பியல் வாசல் இருக்கு. எளிமையா ஒரு 9 inches ஒரு வால் வச்சு கரெக்ட் பண்ணும் பொழுதே அந்த என்ட்ரியை நம்ம வந்து நமக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி மாத்திக்க முடியும் அப்படிங்கறது இந்த இருப்பியல் வாசல நாங்க நிறைய கரெக்ஷன் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம். இது போன்ற நிறைய விஷயங்களை பண்ணும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு நல்ல நீங்க நினைக்கிற காரியங்கள்ல வெற்றியா இந்த வடமேற்கு பகுதி நிச்சயமா கொடுக்கும். இதுக்கு நீங்க வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பானது ஒரு தீர்வா இருக்கும். வடமேற்கு பகுதி பாதிப்புள்ள வீடுகள் எல்லாருமே ராமர் பட்டாபிஷேகம் படம் உங்க வீட்டுல வச்சு நெய்தீபம் ஏத்திட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இறைவன் துணையோடு சிறந்த ஒரு விஸ்வரூப வெற்றி அடையக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. ஜோதிமா, அம்மா சொன்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுங்க. கூடிய விரைவிலேயே ஆரோக்கியமான வாழ்க்கையை உங்கள் குடும்பமே வாழ எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். அம்மா அடுத்ததாக பெங்களூர்ல இருந்து கண்ணன் அப்படிங்கிற ஒரு கேட்டிருக்காருமா, திருமணம் அப்படிங்கறது அவங்க கண்ணுல வந்து காணல் நீராவே இருக்கு. இதுக்கு நாங்க என்னதான் பண்றது, எப்பதான் எனக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னு கண்ணன் சார் கேட்டிருக்காரு. டேரட் ஜோதிடம் வாயிலாக அவருக்கு ஒரு தீர்வு கொடுத்துடலாமா? அவர் அவங்களுடைய வீட்டுக்கு 2nd மகன் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காருமா. திருமணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து காடுபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறவாத்துக்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்குது. அதனால வந்து 2nd மகன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இருப்பியல் வாஸ்துப்படி கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிராவிட்டி நிச்சயமாக செக் பண்ணணும். வீட்டுக்கு வெளியில் அவங்க அந்த சுற்றுப்புற வாஸ்து அது வடமேற்கோட கம்பேர் பண்ணும்போது வடமேற்கு விட தென்கிழக்கு கொஞ்சம் உயரமான அமைப்புல இருக்கும் பொழுது நிச்சயமா அதாவது இது வந்து மூலமட்டம்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம செக் பண்ணி சரி பண்ணினாலே இவங்களுக்கு வந்து திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயம் இந்த இருப்பியல் வாஸ்துப்படி அவங்களுக்கு கிடைக்கும். வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மன் வழிபாடு தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் காஞ்சி காமாட்சியை வந்து நவாவரண பூஜையில கலந்துகிட்டு பிரார்த்தனைகள் பண்ணும் பொழுது நிச்சயமா இந்த வீடும் வாஸ்துபடி மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பும் திருமண வாழ்க்கை அமைவதற்கு உண்டான வாய்ப்பையும் விரையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்க நற்பவி. கண்ணன் சார், அம்மா சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கூடிய விரைவிலேயே உங்களுடைய கல்யாண இன்விடேஷனை எங்களுக்கும் அனுப்பி வைங்க. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், நன்றி. அம்மா அடுத்ததாக பாம்பேலேருந்து கலாமா எழுதியிருக்காங்க, நாங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுல வந்து தடைகள் வந்து நிறைய வந்துட்டே இருக்கீங்க. அது வெளில போலாம் நினைச்சாக்க விழரும், ஆக்சிடென்ட் ஆகுது, இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வருது. இது எதனால அமானுஷ்யமா இருக்குமாங்கிற பயம் மனசுல இருக்கமா, நீங்க தான் தீர்வு கொடுக்கணும் டேரட் ஜோதிடம் வாயிலாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலாமா, உங்களுக்காகவே அம்மா இப்ப கார்டு எடுக்கிறாங்க, கவலையே படாதீங்க. நிச்சயமா அந்த இடத்துல வந்து அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா வந்து ஒரு நெகட்டிவிட்டி அந்த வீட்டுக்குள்ள இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணங்கள்னு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள தேவையில்லாத பழைய பொருட்களை அடைச்சி வைக்கிறது, வீட்டை வந்து ரொம்ப ஒரு கிளீன் பண்ற விஷயத்திலாம் கவனக்குறைவா இருக்கிறது, இது எல்லாமே அந்த இடத்துல வந்து நெகட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். இது போலவே இந்த வீடு வந்து வடகிழக்கு பாதிப்புல நிச்சயமா உள்ள வீடு. இதை வந்து மனம் சார்ந்த பிரச்சனைகள், தலை சார்ந்த பிரச்சனைகள், நம்ம வாழ்வியல் சார்ந்த தடைகளை ஏற்படுத்தக்கூடிய பகுதி ஒவ்வொரு வீட்டோட வடகிழக்கு. அப்ப இந்த வடகிழக்க எப்படி எல்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கறது
இப்போ நான் சொல்ல போகிறேன் அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக என்ட்ரி அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து உச்சத்தில் வரணும். வடகிழக்கு வடக்கு பார்த்த வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு பார்த்தா இருந்தாலும் சரி, அது வந்து டிகிரி வைஸ் வந்து டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் பொருத்தி அந்த வீட்டுக்கு நுழைவாயில் அமைக்கிறது தான் சால சிறந்த விஷயமா இருக்கும். அதுபோலவே வீட்டுக்கு வெளியில் தான் வந்து தண்ணீர் தொட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பூமியின் மட்டத்துக்கு கொண்டு வரணும். வேற ஏதாவது வெயிட்டான பொருட்கள் வச்சிருந்தாலோ இல்லை துளசி மாடம் வச்சு தீபம் ஏற்றிருந்தாலோ அதெல்லாம் அந்த இடத்த விட்டு மாற்றிருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உடனடியாக ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டியது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வடகிழக்கு பகுதி மற்ற எல்லா மூன்று பகுதிகளை விட தாழ்வான நிலையில் இருக்கிறதும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கறது, தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இது போல பண்ணுங்க. வடகிழக்கு பகுதியை சுத்தமாக வச்சுக்கோங்க, வெயிட் அதிகமாக வைக்காதிருங்க. இது போன்ற நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த வடகிழக்கு பகுதியை பர்ஃபெக்டாக நீங்கள் கவனித்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல நிரந்தர வெற்றி கிடைக்கும். இந்த இடத்துல செப்டிக் டேங்க்லாம் இருந்தால் எடுத்து மாற்றிருங்க. தேவையில்லாத மேலே அதாவது பூமிக்கு மேலே டேங்க் வச்சு தண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துருங்க. இல்லை தொட்டி கட்டி மேலே தண்ணி வச்சுருந்தாலும் அதெல்லாம் எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு மைண்டு ஃப்ரீ ஆயிரும். உங்களுக்கு தடைகளில் வந்து இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியும். இதெல்லாம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய மரங்கள் இருந்தால் அந்த இடத்துல எடுத்துருங்க. செடிகள், மரங்கள், எலுமிச்சை மரம், கருவேப்பிலை மரமெல்லாம் அந்த இடத்துல வச்சுருப்பீங்க. காம்பவுண்டுக்குள்ளே வரக்கூடாத மரங்கள் அப்படின்னா இந்த கருவேப்பிலை மரம், நம்மளோட இந்த எலுமிச்சை மரம், இதெல்லாம் மாத்தினீங்கனாவே உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். நன்றி. வாழ்க நற்பவி. கலாமா அம்மா சொன்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் பண்ணுங்க. நீங்களும் உங்க குடும்பமும் நிம்மதியான வெற்றி வாழ்க்கை வாழ எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும். அம்மா, இப்ப புரட்டாசி மாதம் வந்தாச்சு. புரட்டாசினாலே சனிக்கிழமை தான் ரொம்பவே விசேஷம் இல்லைங்களா? சனிக்கிழமைகளை நாங்க என்னென்ன பண்ணினாக்க, அந்த திருமால் மட்டும் இல்ல, அவர் கூடவே மகாலட்சுமி தாயாரும் எங்க கூட வந்து எங்க வீட்டிலேயே அமர்ந்திருப்பாங்க. நிச்சயமா இந்த புரட்டாசி மாதத்துலதான் நம்மளோட திருவேங்கடவன் நம்ம வீடு தேடி வரக்கூடிய இந்த மாதம். இந்த மாதத்துல ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க வந்து எனக்கு அஷ்டம சனி இருக்கு, சனி தோஷத்தினால நான் பாதிக்கப்பட்டேன், சனி இது போல என் வாழ்க்கையை நிறைய கெடுத்துக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்றது புலம்புறது, என் வாழ்க்கையை அடுத்த கட்டம் போகணும்னா நான் என்ன பண்றது, இந்த மாதிரி புலம்பல்கள் நிறைந்த இந்த நாட்டு இந்த உலகத்துல இதை வந்து எளிமையா ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிபாடு நம்ம வீட்டில இருந்தே செய்யக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை வழிபாடு. இதுல வந்து பிரம்மோற்சவம் நடக்கும். நிறைய வந்து ஒரு பிரம்மோற்சவம் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டம் அப்படிங்கறத நம்ம திருமலையில போகும்போது பார்க்க முடியும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிச்சயமா நம்ம அங்க போறது தவிர்த்துட்டு நம்ம இருக்க செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்தால் இறைவன் திருவேங்கடவனே நம்ம இல்லம் தேடி வருவார். நம்பிக்கையோட இது செய்யுங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஒரு நிகழ்வுகள், ஒரு மாற்றம் வர்றதை நீங்களே உணர்வு பூர்வமா உணர்வீங்க. இந்த புரட்டாசி வழிபாடு சிறப்பா பண்ணும்போது இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைகள்ல நீங்க விரதம் இருந்து அதிகாலையில் குளிச்சு விரதம் இருந்து உங்க பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்தா போயிட்டு வாங்க. போயிட்டு அங்க கொஞ்சம் தீர்த்தம் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்துட்டு பெருமாள் படத்தை நீங்க வச்சு தனியா எடுத்து வச்சு அதுக்கு அலங்காரங்கள் போடுங்க. துளசி மாலை நிச்சயமா போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அது போலவே படத்துக்கு எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து தாம்பூலம் வச்சு பழம் தேங்காய் எல்லாம் உடச்சி வைங்க. உடச்சி வச்சுட்டு மூன்று தலைவாலை எல்லாம் போடணும். ஸ்ரீதேவி பூதேவியுடன் கூடிய பெருமாளுக்கு நம்ம எல்லாம் போடுறோம்னு மனசுல ஒரு நினைவுகளோட போடுங்க. உங்க உணவுகள் அப்படிங்கறத அந்த இடத்துல வைக்கிறது உங்களோட வழக்கப்படி உங்களோட பிரார்த்தனைகளின்படி உங்களால முடிஞ்ச விஷயத்த செய்யுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் பிரார்த்தனை பண்றேன் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எதையும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இது போலவே உங்களுக்கு விருப்பப்பட்ட உணவுகளை செய்து வைக்கலாம். அல்லது முக்கியமா என்னால எதை சொன்னாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்களை வந்தா கலவை சாதங்கள் ஐந்து சாதங்கள் செய்து இனிப்புடன் சர்க்கரை பொங்கலோட சேர்த்து ஒண்ணு வைங்க. மிக சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். அதை வச்சு நீங்க இலையில வைக்கும் போதே பெருமாள் மாதிரி ஒரு முக அமைப்பெல்லாம் செய்து வைக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு இருந்தால் அதையும் நீங்கள் செய்யலாம். அதன் பிறகு தீப தூபங்களோட நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது அதற்கு முன்னாடி ஒரு பலகையில் சங்கு சக்கரத்தை வரைஞ்சி நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சு பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி உங்கள் மனசு நிறைவோட நான் இதை செய்ய போகிறேன், பெருமாளே எனக்கு நல்ல விஷயத்தை கொடுங்க அப்படின்னு மனநிறைவோட பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுங்க. முன்னாடியெல்லாம் கிராமப்புறங்கள்லையும் சரி, நம்மளோட ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் சனிக்கிழமை தோறும் கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்றத கேட்டிருப்போம். ஆனால் இப்போ அதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிஸ்லேயே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்களுக்குலாம் இது பழகி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கோவிந்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டோட எனர்ஜி அப்படி டிவைன் எனர்ஜியாக ஒரு வயலட் கலரில் மாறும். டிவைன் ஹீலரான எனக்கு நான் வந்து நிறைய பார்த்த ஒரு விஷயம். அதனால வந்து இது போல கோவிந்தா சொல்லி வழிபாடு பண்ணுங்க. நெய் தீபம் ஏத்துங்க. கூடவே மாவிளக்கு போடுங்க. இங்க முக்கியமான அம்சம்னு பாத்தீங்கன்னா மாவிளக்கு தான். மாவிளக்கு நெய்யில போட்டு மாவிளக்கு வச்சு
பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த மாவிளக்குலயே ஒவ்வொரு மாவிளக்குலயும் அஞ்சு கல்கண்டு போடுங்க. இனிப்பு தீபம் உங்க வாழ்க்கையில அனைத்து விஷயங்களையும் இனிப்பான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இது போல வழிபாடு பண்ணுங்க. இறைவன் திருவேங்கடவன் திருமலையிலிருந்து உங்கள் இல்லம் தேடி வந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து குறைகளையும் தீர்த்து பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றியை கொடுத்து வாழ வைப்பார். நன்றி. வாழ்க நற்பவி. கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, பக்த வத்சல கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. இன்னைக்கு எங்களுக்கான மேஜிக்கல் நம்பர்ஸ் என்ன சொல்ல போறீங்க? மேஜிக்கல் நம்பர்ஸ் நிறைய வந்து நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாருமே எல்லா விஷயத்துக்கும் ஃபாலோ பண்ணி பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து நான் இந்த நம்பரை எழுதுனேன், இது போல எனக்கு நடந்துச்சு, எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னோட வாழ்க்கையில இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு நம்பர் எடுத்து கொடுங்கன்னு கேட்குறீங்க. என்னோட நேரடியாக வந்து பாக்குறீங்க. எல்லா விஷயத்துக்கும் எளிமையான சுவிட்ச் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் மூலமாகவே நிரந்தர தீர்வு, அதன் பிறகு உங்கள் வீட்டோட இருப்பியல் வாஸ்து மூலமாகவும் தீர்வு கொடுத்துட்ருக்கேன். இந்த இடத்துல வந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடங்கல்களை நீக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 444 மூன்று நான்குகள். நான் ஏற்கனவே 4 4 சொல்லியிருக்கேன், இது 3 4 4 4 4 நாலு அப்படின்னா ராகு, 3 4 பிரம்மாண்ட ராகு, உச்ச ராகு, எல்லா விஷயத்தையும் தடைகளை தகர்க்கக்கூடிய ஒரு அமைப்பை எனர்ஜியை உருவாக்கக்கூடியது இந்த 3 4 4 4 4 பிரம்மாண்ட வெற்றி ரீச் அப்படிங்கிறத கூட போட்டுக்குங்க. ஒரு ரவுண்டு போடுங்க, 4 4 4 கீழே ரீச்சு, அதுக்கு கீழே 741. எந்த நம்பர் நீங்கள் எழுதினாலும் 741 கொண்டு வந்துருங்க. 741 உடனடி தீர்வு, மிராக்கல் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த 741. க்ரீன் கலரில் ரவுண்டு போட்டு எழுதுங்க. நீங்கள் வாட்டர் பாட்டிலேருந்து நான் சொல்கிற நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் தண்ணி குடிக்கிற வாட்டர் பாட்டிலில் எழுதி ஒட்டுங்க. உங்கள் வீட்டோட பெரிய கேன் வச்சு தண்ணி குடிக்கிறவங்களாம் தான் கேனில் எழுதி ஒட்டிடுங்க. இது போல நிறைய விஷயங்களை பண்ணுங்க. உங்களோட உடலோட இடது பாகத்தில் எழுதுங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லா நம்பர்ஸையுமே ஒரு கார்டில் எழுதி உங்கள் தலையணி கடையில் வச்சு தூங்குங்க. உங்களோட ரைட் பிரைன் ஆக்டிவேஷன் ஆக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் எளிமையான வெற்றிகளை நீங்கள் அனுபவிக்க முடியும். நன்றி. வாழ்க நற்பவி. வெற்றியை ரீச் பண்ணணுமா, நிறைய செலவெல்லாம் பண்ணி ரொம்பலாம் கஷ்டப்பட வேணாம், சிம்பிளா ரீச்னு எழுதி இந்த நம்பர்ஸ் எழுதுங்க. இதுவே உங்களை எங்கேயோ பிரம்மாண்டமான உச்சக்கட்ட வெற்றி நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்குத்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி நற்பவி. நற்பவிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்ப சாமி தங்க கலசம் மின்னது, என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சரண்யா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கூடி ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக என்னை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதுபோலவே திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்கள் சென்னையில் என்னை நேரடியாக சந்திக்கலாம். இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக வாஸ்து அப்படின்னா டைரக்ட் விசிட் வந்தால் மட்டும்தான் என்னால் உங்களுக்கு தீர்வு கொடுக்க முடியும். எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி. என்னங்க இன்றைய நிகழ்ச்சி நிச்சயமா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் இணைவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.